ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோ என்னென்னா, பார்ட் ஒன்னோட கண்டினியூ வீடியோ தான் இது. யாரெல்லாம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலையோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, மூசா லேண்ட் போயிட்டுருக்கோம். முகப்பேரில் இருக்குது. அண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம். இது வந்து கிட்ஸோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா தான். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே போகும்போது. அஹானா வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறா, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா, ஃபஸ்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணா, கடைசியில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். அஹானா வந்து உள்ளே எந்த ரானதுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு மறந்து போயிடுச்சு. சாக்ஸ் வந்து மஸ்ட்டு. நீங்கள் கிட்ஸோட பிளேயிங் ஏரியா போகிறீங்கன்னா சாக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. சாக்ஸ் வந்து அங்கேருந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒன் ஹவர் எடுக்கலான்னு தான் இருந்தோம். ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்குல்ல, நீங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவர் எடுங்க, அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து 250 சார்ஜ், 1 ஹவருக்கு வந்து 350 சார்ஜ். ரிதா குட்டியும் மேகா குட்டியும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறனால அவங்க அவ்வளோ பயப்பட ஒன்றும் இல்லை, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரிதா குட்டி உள்ளே போனது தான் ஆளையே காணும், அவள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அஹானா ஃபஸ்ட் டைம் ஆனனால வந்து கொஞ்சம் பயந்துட்டா. ஃபஸ்ட்டு வந்து கீழேயே இறங்காமல் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு காமிச்சு காமிச்சு அவளுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பித்தா. மேகாவும் அஹானாவும் வந்துட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். இதில் வந்து அஹானாவோட ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள், அவள் ஃபேஸ் ரியாக்ஷனை. ரொம்ப பயந்துட்டா, அவள் ஃபேஸாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேகா குட்டியை பாருங்கள், அவள் ரியாக்ஷனை பாருங்கள். அவள் வந்து சிரிச்சிட்டே வர, அவள் பயப்படவே இல்லை. வண்டியில் உட்கார வச்சோம். அஹானா என்ன நினைக்கிறான்னா, அவள் வந்து அதை சுற்றுறனால தான் வண்டி ஓடுது அப்படின்னு நினச்சிட்டு அவள் சுற்றிட்டுருக்கா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அஹானாக்கு பாலுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் எடுத்திருந்ததில் 15 மினிட்ஸ் ஆச்சும், இதுக்குள்ளே தான் இருந்திருப்பா. இந்த சறுக்கிறதுல வந்துட்டு அஹானாவையும் மேகாவையும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. அஹானா அழுதுட்டா, மேகா வந்து சிரிச்சிட்டே இருந்தா. அஹானா வந்து பால் எடுத்து உள்ளே போட்டு போட்டு அந்த ரவுண்டாக தெரியுதுல்ல, அதுக்குள்ளே போட்டு போட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தா. இது கிளைம்பிங். ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி மேலே வந்து ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை வந்து அடிக்கணும். ரிதா குட்டி ஈகராக ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி அதை அடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா. ஆனால் வந்து கீழே நிற்கிறவங்களை ஹைட்டு பத்தலை ரிதாவை தூக்கி விடுறதுக்கு, அதனால் வந்து இறங்க சொல்லிட்டாங்க. அங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து அஹானா வந்து அந்த பாலுக்குள்ளே தான் ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தா. வா வேறு கேமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை. ஒரு வழியாக அங்கேருந்து தூக்கிட்டவளா வேறு கேம்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்ருந்தோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்கூட்டி பார்த்தோம், ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டி, சூப்பராக இருந்துச்சு. அதில் அவளை உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து டைம் ஆச்சு, ஹாஃப் அன் ஹவர் வந்து ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. மூசா லேண்டோட ஓவரால் வியூ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். மண்டே டு ஃப்ரைடே 3 PM நைன் பிஎம் வரைக்கும் இருக்கும். ஃப்ரைடே டு சண்டே வந்து 1 PM 9 PM வரைக்கும் இருக்கும். ஒர்த்து தான் இது. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு வழியில் வந்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அஹானா பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. உள்ளே போயிட்டோம். உள்ள அட்மாஸ்பியரே நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ணி தான் அஹானா பாப்பா வச்சுருந்தாங்க. மேகா குட்டி கீழே போகிறதுக்காக அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஒரு வழி அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருந்தோம். ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, கிரீமி கார்ன் சூப், ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா, ரிதா குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அஹானா வந்து எந்திரிச்சா. எந்திரிச்சதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ரிதா பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு நினச்சி ஃபிங்கரை கடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி மில்க் ஷேக் கொடுத்தோம். அண்ணி வந்து ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
அஹானாவும் மில்க் ஷேக் கேட்டுகிட்டே இருந்தா சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு ஒரு கோயிலில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய விளையாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து வாவுபலி நடக்கும்ல அதே செட்டப்பில் தான் இருந்துச்சு. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். ரிதா குட்டி வந்து அந்த ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி உள்ள எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ரிங் எறிஞ்சேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல, சும்மா டைம் பாஸுக்காக எறிஞ்சது தான். உள்ள எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக போயிருந்தோம். குட்டி பிள்ளைங்க ஏறுறது சரி ஓகே, அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஏறுறோம். அஹானாவும் மேகாவும் ஹைஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே ஏறிட்டோம். ஆனால் வந்து 50 ருபீஸுக்கு வந்து ரொம்ப நிறைய நேரம் சுற்றுனாங்க, ஒர்த்து தான் அது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் சுற்றிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எப்படா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். சுற்றுது சுற்றுது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அது. முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய குட்டி குட்டியாக கடையெல்லாம் இருந்துச்சு. சரி ஏதாச்சும் விளையாட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். நிறைய கிளிப்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, நானும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த கடையில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இந்த இயரிங் கடையில் அஹானாக்கும் மேகாக்கும் வந்து ஒரே மாதிரி கோழி வாங்கியிருந்தோம். அஹானா குட்டி அந்த கோழியை பார்த்ததுலேருந்து பயந்தா படுறா, அதை வந்து அவள் யூஸ் பண்ணக்கூட இல்லை, ஏன்னே தெரியலை, அதை பார்த்து பயப்பட்டுட்டே தான் இருக்கா. ஸோ அதனால் ஒழிச்சு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் அந்த பொம்மையை. அவள் கண் அவள் பார்த்தாலே அழுறா அந்த பொம்மையை பார்த்தாலே. கொஞ்சம் விளையாட்டெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்னி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.